ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமைக்கிறது. என்ன சமையல்ல நல்ல மணக்க மணக்க சுட சுடன்னு ரோட்டோர கடைகளில் கிடைக்கக்கூடிய எம்டி பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக நல்லா பாருங்கள் மசாலா பிடிச்சி சூப்பராகவே குக் ஆயிருக்கு. இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணுங்க. மிக்சிங் பவுலில் 2 டம்ளர் பாசுமதி அரிசி எடுத்துட்டு, 1 டைம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வேறு தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் இதை நம்ம ஊறவிட்டுடலாம். குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய், எண்ணெய் சூடாமல் இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பீஸ் பட்டையை பார்த்திங்கன்னா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு அண்ணாச்சிப்போம், 1 பிரியாணியில் 2 கிராம்பு, 3 ஏலக்காய். எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுமே 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துட்டு பொன்னிறமாக வதக்கிடுவேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்குவோம். பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை வதக்கி விட்டுருங்க. நம்ம நல்லா சூப்பராக போட்டு மிளகாய் வதக்கிருக்கேன். இப்போ இதை கூட பார்த்தீங்கன்னா நான் 3 பச்சை மிளகா, 1/2 கைப்பிடி விளக்கு கொத்தமல்லி, 1/2 கைப்பிடி விளக்கு புதினா, இதை வச்சு வச்சுட்டு உதவி வதக்கி விட்டுருவோம். ஓகே, வந்தோம்னா புதினாத்தில் பச்சை மிளகாலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 2 தக்காளி, 4 தக்காளி எடுத்துருக்கேன், தக்காளி வச்சுருக்கேன். நம்ம லெமன் நிறைய சேர்த்துவோம், அதனால 2 தக்காளி பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். தக்காளி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் இஞ்சி டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நான்வெஜ் எதுவும் சேர்க்க போதுங்க. எம்டி பிரியாணிங்கிறங்காட்டி மசாலா பார்த்திங்கன்னா கம்மியாக போட்டால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டுப்போம். இஞ்சி பூண்டு விழுந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம் வச்சுட்டு இப்போ இது கூட நான் மசால் பொடியில் சேர்த்துக்கிறேன். மசால் பொடிகள் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், காரத்துக்கு ஏற்றபடி மிளகாய் தூள், பச்சை மிளகாய் வேறு நம்ம சேர்த்துருக்குள்ளே, அதனால் பார்த்திங்கன்னா நான் 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 2 கப்பு அரிசிக்கு இந்த அளவுக்கு மசாலா சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். லோ ஃப்ளேம்லேயே 1/2 நிமிஷம் பார்த்திங்கன்னா மசாலாக்குள்ள நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இதை கூட நான் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் பாசுமதி அரிசிக்கு பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தணும். நான் 2 கப்பு பாசுமதி அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே இப்போ தேவையான அளவுக்கு உப்பு. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் 1/2 லெமன் பழம் எடுத்திருக்கேன், அதை லைட்டாக பிழிஞ்சு விட்டலாம். தக்காளி நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் மாதிரி இருக்கும். 2 கப் அரிசிக்கு 2 தக்காளி பழம் எடுத்திங்கன்னா போதுமானது. இந்த லெமன் சேர்த்துனங்காட்டி புளிப்பு சுவையும் வரும். அதே சமயம் பார்த்திங்கன்னா அரிசி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், நல்லா உதிரி உதிரியாக நமக்கு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வரும். லெமன்லாம் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை பார்த்திங்கன்னா தண்ணி வடிச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி அரிசியும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா ஊறக்கூடாது. 10 நிமிஷத்துக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா அரிசி ரொம்ப குழஞ்சிரும். அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ இதை கூட பார்த்திங்கன்னா நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் குக் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் குக் பண்ணிவிட்டு இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நமக்கு சூப்பரான எம்டி பிரியாணி ரெடியாச்சு.
இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் மேலே. அப்படி நம்ம நான்வெஜ் சேர்த்துற மாதிரி இருந்ததுன்னா மசாலா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். வெறும் எம்டிங்க நகாட்டி பார்த்தீங்கன்னா நான் மசாலாலாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ நெய் மேலே அப்படி சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுருங்க. ரொம்ப கிளற வேணாம், ரொம்ப கிளறிங்கன்னா பார்த்தீங்கன்னா அரிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடஞ்சிரும். பாருங்கள் ரோட்டோர கடைகளில் கிடைக்கக்கூடிய எம்டி பிரியாணி பார்த்திங்கன்னா வீட்டிலேயே ரொம்ப சுலபமான முறையில் குக்கரில் குழையாமல் நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் பண்ணியிருக்கோம். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிங்கனா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம சமையலில் பார்த்திங்கன்னா நல்ல மணக்க மணக்க சாதம் சப்பாத்திக்கெல்லாம் ஏற்ற மாதிரி முட்டை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டக்குன்னு இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். இந்த கிரேவி எப்படி செய்யணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போட்டுன்னு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.